அந்த சிறந்த சாலையை மத்திய அரசின் மூலமாக சட்டமன்ற வேட்பாளர் திருமதி திலகபாம்பு அவர்களுக்கு பயிர்க்கடன்
இன்னைக்கு தள்ளுபடி செய்ய முடியும். பயங்கர தள்ளுபடி செய்யும். அதே போல அக்கா எங்க பாருங்க அக்கா, விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வேண்டும். ஏப்ரல் 1ஆம் தேதி இருந்து விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்க ஏப்ரல் 1ஆம் தேதி ஏற்கனவே போட்டேன். அதே போல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சு வருது, அராஜக கட்சி, ரவுடி தரமன்ற கட்சி, அந்த அராஜக கட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது. ஏன்னா அராஜகம் இன்னைக்கு நாட்டில் தலைவலிச்சு அவர்கள எல்லா வளர்ச்சி பணியும் அப்படி சங்கி போயிடும். இன்னைக்கு மாநில பிரச்சனை எப்பா வழியில சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதார வளர்ச்சி தான் உயர்ந்து நிற்குது. அது காரணம் சத்த ஒழுங்கு சிறப்பாக இருக்குது. இந்தியாவிலேயே சத்த ஒழுங்கு பேரிக்காம்பியில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதே போல எல்லா துறையும் சிறப்பாக செயல்பட்டு மத்திய விருதுகளை பெற்றுக்கிறோம். அதான விஷயம் அல்ல. இன்னைக்கு மின்துறை 2006 2011 எது பாருங்க எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போகணும் தெரியாது. திடீர் திடீர்னு மின்துறை, இதனால தொழில் பாதிக்கப்பட்டது, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு மணி நேரம் இதுவெல்லாம் மின்சாரம் பண்ணினா நம்ம தூக்க முடியாது, தூக்க முடியுமா? அப்படிப்பட்ட காலம் திராவிட முன்னேற்ற காலம், கடுமையான மின்வெட்டு, சரியான நிர்வாக திறமை இல்லை. நான் அப்பாவில் தெரிவிச்சாங்க, நான் முதல்வராகி 3 ஆண்டுகளில் தலையெல்லாம் மின்சாரம் கொடுப்பேன் 2011 சொன்னாங்க. அந்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டு வந்தாங்க. முதல்வராகி 3 ஆண்டுகளில் தலையெல்லாம் மின்சாரம் கொடுத்ததை முதல்வருடைய அம்மா. அதே போல இன்றைய தினம் நாங்கள் அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு சரியான நிர்வாக திறமையின் காரணமாக இன்னைக்கு தமிழகத்திலே மின்மிகை மாநிலமாக இருக்கு. மின்மிகை மாநிலம் அதாவது தேவைக்கு போல உற்பத்தி அதிகமாக இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பான நிர்வாகம் திறமைப்படுத்த அரசாகவா அம்மாவுடைய அரசு இருக்கிறேன். இதனாலதான் தேசிய விருது நாம் பெற்றிருக்கின்றோம். அம்மாவுடைய அரசு தேசிய விருது பெற்றிருக்கிறோம். அதோட இன்றைக்கு வேளாண்மையில உணவுதானிய உற்பத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக 100 லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் உற்பத்தி செஞ்சு இந்தியாவில திருஷ்கரமான விருது நாம் பெற்றிருக்கிறோம். உணவுதானிய உற்பத்தியை நாம தான். அதே போல உறுப்பு மாட்டு அறுவை சிகிச்சை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நாம தான் விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சமநல துறையில் இருந்து ஓப்பன் துறையில் இருந்து நீர் மேலாண்மை குடிவரவு திட்டம் ஏரி குளம் குட்டை எல்லாமே